சிந்தனையும் சிந்திப்போம். நம்முடைய ஒவ்வொரு சிந்தித்தலுக்கும் தொடக்கம் ஒரு சிந்தனையே ஆகும். ஒவ்வொரு சிந்தனையும் நம் உணர் மனதின் உணரா பகுதியிலிருந்தே, அதாவது அன்கான்சியஸ் பகுதியிலிருந்தே தொடங்குகிறது. நமக்கு அடுத்த 2 நிமிடம் கழித்து எந்த சிந்தனை வர வேண்டும் என்று உங்களால் யூகிக்கவோ கூறவோ முடியுமா? முடியாது. ஏனெனில் நமக்கு அடுத்த சிந்தனை எது வரும் என்று நம் உணர் மனதால் கணிக்கவே முடியாது. அன்கான்சியஸ் பகுதியிலிருந்து வந்த சிந்தனை உணர் மனதிற்கு தெரிய வருகிறது. அதன் உடனே காண்பவனும் வந்து விடுகிறான். அதன் நிழலாக அனுபவ பகுதியிலிருந்து உடல் உணர்ச்சிகளும் உடலில் ரசாயனங்களாக சுரந்து விடுகிறது. ஒவ்வொரு சிந்தனைக்கும் இந்த அனுபவ பகுதி சாயம் பூசி விடுகிறது. பிறகே உணர்வு பகுதியான, அதாவது கான்சியஸ் மைண்ட், அதை கொண்டு சிந்திக்க தொடங்கி வருகிறது. வந்த சிந்தனையையும் அதனால் சுரந்த உடல் உணர்ச்சிக்கும் காண்பவன் காரணமில்லாதனால் அவனுக்கு அதை தக்க வைத்து கொள்ளவோ இல்லை தள்ளிவிடும் பொறுப்போ கிடையாது. அதை அப்படியே விட்டுவிட்டால் அது பிரவாகமாக கரைந்தோடி அடுத்த சிந்தனை வந்துவிடும்.